வணக்கம், இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்ல குட்டீஸ். நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. இங்கிலாந்துல வந்து ஒரு 70 வயதை தாண்டி வருகிட்ட ஒரு சர்வே நடத்தினாங்க. என்ன சர்வே அப்படின்னா, உங்களை கவர்ந்த பருவம் எது அப்படின்னு கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி யோசனை பண்ணிட்டு அவங்களுடைய டீனேஜ் பருவத்தை சொல்லலை, காதலிச்ச பருவத்தை சொல்லலை. ஆமாம், கல்யாணத்தை பற்றி கண்டிப்பாக சொல்ல போகிறதே இல்லை. அந்த பருவத்தை பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது இல்லையா. ரிட்டையர்மெண்ட் ஆகி ரெஸ்ட் எடுத்த பருவத்தை கூட யாருமே சொல்லலை. எல்லாரும் சொன்ன ஒரே பதில், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பருவம் எங்களுடைய குழந்தை பருவம் அப்படின்னா. அந்த குழந்தை பருவத்துக்கு உங்களை ஒரு மணி நேரம் நான் கூட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் ரெடியா? என்னம்மா, அதுக்கு முன்னாடியே பாப்பா கூட்டிகிட்டு போயிருவா போல் இருக்கு, சரியா? ஆமாம், உங்கள் பேர் என்ன பாப்பா? நித்திலாவா? வெரி குட், அழகா, ரொம்ப அழகா இருக்கு பேரு. ஆமா, என்ன என்ன படிக்கிறீங்க நீங்க? ப்ரீகேஜியா? உங்க அப்பா பேர் என்னமா? குருபிஷா. குரு பிரசாதா? அதுதான் அழகா சொல்றேன், நல்ல மலை குரல. குரு பிரசாத், உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? ஆபீஸ் வேலையா? நாங்களா கரெக்டா சொல்லுவோம். ஆபீஸ்ல என்ன வேலை பாக்காருமா? ஆபீஸ்ல ஒர்க்கிங் பண்ற வேலையா? இப்படி ஒரு வேலையை நான் இது வரைக்கும் கேள்விப்படவே இல்லையே. ஆமாம், உங்கள் அப்பா வந்திருக்காங்களா? எங்கே இருக்காங்க? இதான் உங்கள் அப்பாவா? உங்கள் அப்பாட்ட கேளு. அப்பா, நீங்கள் ஆஃபீஸில் போய் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேளு. ஆஃபீஸில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். என்ன சொல்கிறாரு? ஐபிசியில். ஐபிசியில். உங்கள் அப்பா வீட்டில் என்னைக்காவது சமையல் பண்ணியிருக்காங்களாம்மா? சமையல் உங்கள் வீட்டில் யார் பண்ணுறா? சமையல். சமையல் சாப்பிடுவோம்ல, ஊவா பூவா சாப்பிடுவோம்ல, இது யார் செய்யறா? இவர் தானே? உங்க அப்பா தானே? சரி, வீட்டில் உங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும் போது உங்க அப்பா எதுக்காக சமைக்கிறான்னு கேக்குறியா? ஏன்ப்பா சமைக்கிற? முடிஞ்சப்போ ஹெல்ப் பண்ணுவோமா? ஹெல்ப் தான்மா அவர் பண்ணியிருக்காரு, அவர் சமையல்லாம் பண்ணல. இப்ப நீ என்ன பண்ண போற? நல்லா நீ நல்லா பாடுவியா? எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு. ட்விங்கிள் ட்விங்கிள் Little star, how I wonder what you are. What you want? Up above the red sky, my car diamond in blue sky. My car la diamond in blue sky. Enna pasadhu? Seri, endalum ellarum vaalthiruma varati kai thattiralam. Super thambi, vanakkam thambi. கண்ணாடி போட்டுட்டு தம்பி பேசுவாப்ல. வணக்கம். சரி, உங்க பேர் என்ன? தர்சோண்டா. அப்படி ஒரு பேரா? கிளாப் பண்ணுங்க. ஓ, கிளாப் பண்ண சொல்லியாச்சு, கிளாப் பண்ணிருங்க. ஏசு இது குத்திட்டே கையில வேகமா வலிக்குதுமா எனக்கு. என்ன படிக்கிறீங்க தர்சோந்து? மூணாவது. மூணாவதா? நான் என்ன படிக்கிறேன் தெரியுமா? அப்பளம் கூட வந்தியா? சிப்ஸ்ல எங்கட ஒளிச்சு வச்சிருக்க? சரி, ஓகே. உங்க அப்பா பேர் என்ன சொல்லு? இன்னொரு சொல்லு. உங்க அப்பா பேர் என்ன? சேமியா அப்பாவா? என்னடா இதெல்லாம் ஒரே மளிகை கடை ஐட்டமாவே இருக்கு. சிப்ஸுங்க. ஆமா, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். நீங்களா கிளாப் பண்ணிட்டே இருங்க. இவ என்னெல்லாம் பேசி முடிக்கானோ அதுக்கெல்லாம் நீங்க கை தட்டி கண்டிப்பா தட்டி தான் ஆகணும். இல்லை பாப்பா காம்பேரா மாறிடுவாப்ல. உங்க அப்பா பேர் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. உங்க அப்பா பேர் என்ன? சிவனப்பா. என்னமோ புரிஞ்ச மாதிரி கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்கன்றியா? உனக்கு என்ன புரிஞ்சது? அங்க அப்பா பேர் எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லு. உங்க அப்பா பேர் என்னப்பா? என்னப்பா உனக்கு என்னப்பா ஆச்சு? உங்க அப்பா பேர் சொல்லுன்னா என்னப்பா? ஏ, கொஞ்சம் கேட்டு சொல்லுமா ப்ளீஸ். நீங்க உங்க அப்பா எங்க இருக்காங்கன்னு கேளு. உங்க அப்பா இங்க இருக்காங்க. நீ கேளுமா, உங்க பேர் என்னன்னு கேளு. உங்க பேர் என்ன? ஸ்டீபன் ராஜ். எல்லாமே ஒரே ஆளுதாமியா?
அவர் இங்கே தான் நல்ல ஸ்டைலாக வந்து ஸ்டீபன் அவர் சொல்கிறார். வீட்டில் எல்லாம் சேமியாக இருந்தால் நாங்கள் கூப்பிடுவோம். அப்படிதான் உங்கள் அப்பா பேர் நூறு வட்டி அழகாக சொல்லு. ஸ்டீபன் சொல்லு. ஸ்டீபன். இவனுக்கு ஸ்டீல் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் இருக்கு. கண்டுபிடி பாப்பா, ஒன்று பண்ணுமா, நீயே பாதி நிகழ்ச்சி முடிச்சுட்டே என்றவா, நான் அது வரைக்கும் நான் அதில் உட்காந்துருக்கட்டுமா, ஒரு வரமா. நீ எல்லாருக்கிட்டையும் அவங்க அப்பா பேர் அம்மா பேர்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லிடுறேன். சரி, உங்கள் அம்மா பேர் என்னன்னு முதல் கேளு. உங்கள் அம்மா பேர் என்ன? ஆ, யாவரியா. யாவரி என்ன? யாவரி. யாவரி அம்மா. ஏ, யாவரி. ரேவதியா? கண்டுபிடிச்சா, கை தேடுங்க அவனுக்கு தம்பிக்கு. அதை வாங்கி கொடுத்த நம்ம நித்திலாவுக்கு ஒரு வாட்டி கை தட்டுங்க. பாரு, இந்த எபிசோடுக்குள்ள ஒரே கை தட்டுற எபிசோடு. உங்க அப்பா என்ன பண்றாங்க கேளுமா. உங்க அப்பா என்ன பண்றாங்க? உங்க அப்பா என்ன பண்றாங்க? உங்க அப்பா என்ன பண்றாங்க? உங்க அப்பா என்ன பண்றாங்க? நானும் ரவுடி தரல விஜய் சேதுபதி கேட்ட மாதிரில இருக்கு. உங்க அப்பா என்ன பண்றாங்க? உங்க அப்பா என்ன பண்றாங்க? ஏ, உங்க அப்பா என்ன பண்றாங்க? என்னடா பண்றாங்க, சீக்கிரம் சொல்லுடா. என்ன வேலை? வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னமா? என் பேர் என்ன தெரியுமா? பாலியசரி. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி, இந்த கண்ணாடி எங்கம்மா வாங்கினேன்? உங்க மாமா பேர் சொல்லு. அது சொல்லவே இல்லையே. சக்கு மாமா. என்ன மாமா? சக்கு மாமா. சக்கு மாமாவா? சொக்கு சொக்கு மாமா எல்லாம் கழிப்பட்டிருக்கேன், சக்கு மாமான புதுசா இருக்கு. எப்பவும் ஜக்கோட சுத்துவாரா? சக்கு மாமான்னு கூப்பிடுவேன். இப்ப பார்த்தாலும் சக்குன்னு ஒரே இடத்துல உட்காந்துருப்பாரு, அதனால சக்கு மாமா நினைச்சிருக்கு. சரி, உங்க மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. அத்தை பேர் என்ன? சங்கரி அத்தை. சங்கரி அத்தையா? இவரு பேரு ஜக்கு, அவங்க பேரு சங்கரி. ஜக்கு சங்கரி, ஜக்கு சங்கரி, ஜக்கு சங்கரி விளையாண்டு இருப்பாங்க. ரொம்ப வேடிக்கையா பேசுறிய பாப்பா. உங்க உங்க ஊர் பேர் என்னமா? தூத்துக்குடி. அதான், தூத்துக்குடியில எந்த ஊரு? வெட்டவயில். வெட்ட வெளியில கிடக்காது, ஒரு பந்தல் கூட போடாம வெட்ட வெளியில விட்டுருக்காங்கயா. தோகமலையா? இப்ப நான் தெளிவா சொல்லுங்க, கையை தட்டுங்க. இப்ப இப்ப நீ வரும்போது ரோஸ் பூவோட வந்தியம்மா, இது யாருக்கு கொடுக்கறக்கு வந்த? எனக்கா? என்னுடைய 27 ஆண்டு கால வரலாற்றுல யாருமே எனக்கு ரோஸ் கொடுத்ததே இல்லை. இப்பதான் முதல் முறையா தன்னியசரி ரோஸ் கொடுக்குறாங்க. கொடுங்கம்மா. இது என்னமா பண்ணணும்? இவ்வளோ நேரம் நான் வச்சிருந்தேன், இப்போ நீ வச்சிருக்க, வேற என்ன வித்தியாசம்? இதை எங்க வைக்கிறதுன்னு கேட்குறேன். இப்படி காதில் வச்சவா? இது வந்து உங்க மாமா பையன் நம்ம ஜொக்கு ஜொக்கு பையனுக்கு கொடுக்கறதுதானே கொண்டு வந்தேன். எனக்கு கொடுக்கறதா கொண்டு வந்தியா? வெரி குட். உனக்கு உங்க மாமாவுக்கு பையன் இருக்கானா பொண்ணு இருக்கா? பையனா? பையன் பேர் என்ன? நித்தின. நித்தினா? நித்தின் என்ன படிக்கிறான்? படிக்கவே மாட்டாங்க. தம்பியா? ஏய், எவ்வளவு நேரம் அந்த புள்ளுகிட்டே கடலையை போட்டுக்கிட்டு இருப்ப, எந்த பக்கம் வாடா அப்படின்னு நீ கூப்பிடுறப்ப எனக்கு தெரியுது. ஈரகிற அந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேன். என்ன தம்பி? வணக்கம் தம்பி. வணக்கம். இந்த புள்ளகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த காப்பை கழட்டி இப்படியே சுத்தி காமிச்சிக்கலே, அதுக்கு அர்த்தம் என்ன? ரஜினி காப். என்னம்மா? ரஜினி காப். இது ரஜினி காப்பியா? ஏன் காப்பு கிடையாது, அவர்கிட்ட இருந்து இந்த ஷூட்டிங் முடிஞ்சோட தாரின்னு வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க ரஜினி ஃபேனாமா நீ? தலைவர் எப்படி சல்யூட் வைப்பார்? ஏதோ நீ ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்னு விட்டு போகல.
சரி தம்பி, இதுல மிஸ்டர் ரன்னர், மிஸ்டர் லிட்டில் ரன்னர், எங்க போனா இந்த பட்டம் உனக்கு எங்க கொடுத்தாங்க? இந்த மிஸ்டர் சவுத் இந்தியால கொடுத்திருக்காங்க. அத சவுத் இந்தியால போய் நீங்க என்ன பண்ணீங்க தம்பி? டான்ஸ் ஆடினேன். ஓ, நீ டான்ஸ் ஆடியா? அருமையான ரசரசத்தி, என் பக்கம் வந்து பார்த்து பேசு ரசத்தி, ரசத்தி ரசரசத்தி, என் பக்கம் வந்து பார்த்து பேசு ரசத்தி. சரி, இப்போ நம்ம தன்னீஸ்வரி கிட்ட வந்து ஒரு தனி திறமை இருக்கு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு நாட்டினுடைய கொடியை காமிச்சாலும் அந்த கொடியை பார்த்து இது எந்த நாட்டு கொடி அப்படின்றத தெளிவா சொல்லிடுவாங்க. தன்னீஸ்வரி, இது எந்த நாட்டு கொடிமா? வனுவாட்டு. வனுவன் டூ, அப்படி ஒரு நாடு இருக்கா? எந்த ஊர் பக்கத்துல இருக்குமா? சரிமா, இது சொல்லுமா, இது நாட்டு எந்த நாட்டு கொடி? இந்த நாட்டினுடைய பெயர் வெனிசுலா. ஆமா, இது எங்க இருக்கு பாப்பா? தூத்துக்குடி பக்கத்துல தானே இருக்கு? தூத்துக்குடி ஆர்பர்ல போய் நீ இறங்கி கேட்டீங்கன்னா தெரியுது பாருங்க, அதாங்க வெனிசுலான்னு சொல்லுவாங்க. சரியா, இது எனக்கு தெரியும். இது வந்து உஸ்பெஸ்கிஸ்தான். இப்ப அவனுக்கு தெரிஞ்சது அவன் ஹிந்தி மொழியில சொன்ன உடனே ஆய். சரி, இப்ப நான் வந்து இப்ப தம்பி பேரை வந்து நான் கேட்க, போடு போடு, நீ கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. ஆமா, எவ்வளவு நாளைக்கு தான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறது? நானே கம்பேரிங் பண்றேன்னு சொல்லி வந்தாச்சு. ஏன்னா இவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் கரடியா கத்திட்டு கிடக்க, ஒரு பொம்பளை வந்து உன் பேர் என்ன சேட்ட உனக்கு? எந்த ஊருன்னு கேளுமா? இந்த ஊரு குளம்பேத். வெக்கப்படாம சொல்ற, நீ ஆட்டாம கேளுமா, அமைதியா நின்னு கேளு. உங்க அப்பா, உங்க அப்பா பேர் என்னன்னு கேளு. உங்க அப்பா பேர் என்ன? வெங்கதலமனா. உங்க அம்மா பேர் என்னன்னு கேளுமா? உங்க பேர் என்னம்மா? ஆ, வெக்கெல்லாம் படப்படாது, இப்பதான் சொன்னேன். ஏதோ பொண்ணு பொண்ணு பார்க்க கூட்டு போன மாதிரியே கிடக்க. வணக்கம் தீக்ஷா. ரைட், உங்க நீங்க எந்த ஊருமா? சென்னை. தீக்ஷா, உங்க அப்பா பேர் என்ன? மஞ்சுநாத். மஞ்சுநாத், ஓகே. உங்க அம்மா பேர் என்னம்மா? என்னது சொந்த இன்ஸ்டிடியூட்டா?